எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மூன்றாம் வகுப்புல அறிவியல் பாடம் படிக்கலாம். போன வகுப்புல என்ன படித்தோம்? பருப்பொருட்களின் மாற்றங்கள், நிலை மாற்றங்கள் படித்தோம். என்னென்ன மாற்றம் வரும்? உறைதல், உருகுதல், அப்புறம் அந்த ஆவியாதல் இப்போல படித்தோம். இன்னைக்கு எரிபொருட்கள் படிக்கலாம். பாரு, காகிதம் என்னது? தாள். மரக்கட்டை, காய்ந்த இலைகள், இது என்னது? கரி. நம்ம விறகு கட்டையெல்லாம் தீச்சு எரிச்சு கிடைக்குங்களா, அந்த கரி. இதெல்லாம் என்னது? திட பொருட்கள். இதில் எரிக்கும் போது நமக்கு வெப்பம் கிடைக்கும், நல்லா தீ எரியும். அடுத்து பாரு, இது மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல், இதெல்லாம் என்னது? தண்ணி மாதிரி இருக்கிறதுனால திரவ பொருட்கள். சரியா, இந்த பெட்ரோல், டீசல் அப்படிலாம் அதெல்லாம் நம்ம கார் ஓட்டுறதுக்கு, பைக் ஓட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து பாரு, சமையல் எரிவாயு அப்படின்னா என்னது? நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கோமா, சிவப்பு சிலிண்டர், அது சமையல் எரிவாயு. அதே போல் இது சாண எரிவாயு, மாடுலாம் கழிவு போடும்ல அந்த அதில் உற்பத்தி செய்கிறது. இது வந்து வாயுவாக இருக்கும், அதான் வாயு பொருட்கள். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம எரிக்கும் போது என்ன கிடைக்கும்? வெப்பம் கிடைக்கும். பாரு, எரிக்கும் போது அதிக அளவு வெப்பத்தை கொடுக்கும் பொருட்கள் எரிபொருட்கள். சரியா, இப்போ எரிபொருட்கள் என்னென்ன, எரிபொருள்னா என்ன அப்படிங்கிறத படித்தோம். இதை நீ படித்து பயிற்சி பண்ணு. தேங்க்யூ.